சம் நம்பர் 15. தேர் ஆர் ஃபைவ் ஸ்பீக்கர் ஏபிசிடிஇ, அவங்களே கொடுத்துட்டாங்க. த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் த ஏ வில் ஸ்பீக் ஆல்வேஸ் பிஃபோர் பி. ஸோ இதுதான் இந்த சம்பளம் நம்ம இம்பார்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபைவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க ஏபிசிடிஇன்னு. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து எப்போவுமே பிக்கு முன்னாடியே பேசுவார் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம இதில் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஏ ஏயும் பியும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஸ்பீக்கராக வந்து கன்சிடர் பண்ணிக்கோமே. ஸோ சொல்யூஷன் ஏ பி சிடிஇ. ஸோ இந்த ஏபியை வந்து நான் ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒன் பர்சன். ஸோ ரிமைனிங் இருக்குது 3%. ஸோ 3 + 1 = 4. ஸோ ஓவரால் ஸோ இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓவரால் 4%. இந்த 4 ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வேஸில் பேசலாம். ஸோ 4p = 4 ஃபேக்டோரியல் வேஸ். இவ்வளோ வேஸில் அவங்க வந்து அந்த 4 ஸ்பீக்கர்ஸ் பேசலாம். இவங்க ரெண்டு பேர் நம்ம ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு நம்ம தனியாக ஒன்று கம்பைன் பண்ணி பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இதில் எப்போவுமே ஏ ஆல்வேஸ் ஸ்பீக் பிஃபோர் பி. ஓகேவா, ஏ வந்து எப்போவுமே பிக்கு முன்னாடியே பேசிடுவார், பிஃபோர் பி. ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த இதில். ஸோ அப்படி ஏ வந்து எப்போவுமே பிக்கு முன்னாடியே பேசிட்டார்னா, பி இப்போ இங்கே ஏபின்னு அரேஞ்ச் பண்ணலாம், இது வந்து பி ஏன்னு அரேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படிங்கிறதுனால. இங்கே நமக்கு ரிமைன் இருக்கிற ஒரே வே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வே தான். ஸோ ஒன்லி ஒன் வே, ரெண்டாவது வேலாம் கிடையாது இதில், பிஏ அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா ஏ வந்து எப்போவுமே பிக்கு முன்னாடியே பேசியாருங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஓவராலாக நமக்கு கிடச்சிருக்கு வந்து 4 ஃபேக்டோரியல். இவங்க ஏபிக்கு உள்ளது மட்டும் ஒன் வே. அப்போ 4 ஃபேக்டோரியல் × 1 டோட்டல். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறது தான் இது, டோட்டல். ஸோ 4 ஃபேக்டோரியல் × 1. இப்போ 4 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும், 24 × ரிமைனிங் இருக்கிறது 1. ஸோ 24. ஸோ ஆன்சர் வந்து 24. இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ கூட கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 15 நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து ஏ வந்து எப்போவுமே பிக்கு முன்னாடியே பேசுவாரு. ஸோ டோட்டலாக ஓவராலாக இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சிங்கிள் பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ 4p = 4. இப்போ 4 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு வே தான் இருக்கும், ஏ மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கும், பி வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி இருக்காது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒன் வே. இப்போ 4 2 டோட்டலாக ஆட் பண்ணோம், இன்ட்டு பண்ணோம்னா 4 ஃபேக்டோரியல் × 1 அப்படின்னா 24. ஸோ 24 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ 15 நமக்கு ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 16. தேர் ஆர் 10 ட்ரெயின்ஸ் பிளையிங் பிட்வீன் கல்கட்டா அண்ட் டெல்லி. த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் அ பர்சன் கேன் கோ ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி அண்ட் ரிட்டன் பை த டிஃப்ரெண்ட் ட்ரெயின். ஸோ மொத்தமாக கல்கட்டா டு டெல்லி, ஸோ கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு மொத்தமாக இருக்கிற ட்ரெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னு வைங்களேன், இந்த 10 ட்ரெயின்ஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் போயிட்டார். ஓகேவா, இப்போ அவர் ரிட்டர்ன் ஆகும்போது போன ட்ரெயின்லே அவர் என்ன ட்ரெயினில் போனாரோ அந்த ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகக்கூடாதா, வேறு ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வேஸ் இருக்கும், இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வேஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேஸ் இன் பர்சன் கேன் கோ ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி அண்ட் ரிட்டர்ன் பை த டிஃப்ரெண்ட் ட்ரெயின். அப்போ மொத்தமாக இருக்கிற 10 ட்ரெயின்ஸ், அப்போ கல்கட்டா டு டெல்லி இது போகிறதுக்கு மொத்தமாக நமக்கு எவ்வளோ வேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 வேஸ் இருக்கும். ஸோ அந்த 10 ட்ரெயினில் நம்ம என்ன ட்ரெயினில் வேணாலும் போய்க்கலாம். அப்போ இதுக்கு இது வந்து மொத்தமாக நமக்கு இருக்கிறது வந்து 10 வேஸ். ஓகேவா, ஸோ வந்து ஸ்டார்டிங் இது எண்டிங் இதுக்கு போகிறது வந்து 10 வேஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் டெல்லியிலேருந்து கல்கட்டாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ட்ரெயினில் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி டிஃப்ரெண்டான ட்ரெயினில் வந்தோம்னா நம்ம போன ஒரு ட்ரெயினை மைனஸ் பண்ணிக்கோமே, 10 ட்ரெயின்ஸில் 1 ட்ரெயினை மைனஸ் பண்ணால் 9. அப்போ 9 வேஸ் இருக்கும். ஸோ 9 வழி. ஸோ 9 வேஸாக நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிக்கலாம். ஸோ போகிறப்ப 10 ட்ரெயின் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு 10 வேஸ். வரும்போது நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரெயினில் வரணும், அந்த ட்ரெயினில் வரக்கூடாது போன ட்ரெயின்லே அப்படிங்கிறனால 10 - 1 பண்ணிக்கிட்டோம். ஸோ 9 வேஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக டோட்டலாக ரவுண்ட் மொத்தமாக எவ்வளோ கேல்குலேட் பண்ணலாம்னா டோட்டலி அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கேட்டுருக்காங்க. இப்போ 10 × 9. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் 10 × 9 = 90. ஸோ டோட்டல் வேஸ் 90 வேஸ். ஸோ 90 வழியில் ஒரு யாராச்சும் ஒரு பர்சன் வந்து 90 வேஸ் இருக்கு அவருக்கு, கல்கட்டா டு டெல்லி போகிறதுக்கு மொத்தமாக அவருக்கு 90 வேஸ். இந்த ட்ரெயினில் போகலாம், அந்த ட்ரெயினில் மாற்றி 10 ட்ரெயினில் போகலாம், வரும்போது 9 ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் வேணாலும் வரலாம். ஸோ மொத்தமாக 10 × 90 இருக்கு அவருக்கு. ஸோ 97 ஆப்ஷன் பி. சம் நம்பர் 17. த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் 8 ஸ்வீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் 8 பர்சன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் ஸோ தட் த லார்ஜஸ்ட் ஸ்வீட் ஆல்வேஸ் கோஸ் டு த யங்கர் அசியூமிங் தட் ஈச் ஒன் ஆஃப் தம்
கெட் எ ஸ்வீட்டஸ். ஸோ மொத்தமாக 8 ஸ்வீட் இருக்கான். அதை வந்து எத்தனை பேர் கொடுக்கணும்னா 8 பர்சன் கொடுக்கணும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் இருக்காங்க, அந்த 8 பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ். அந்த 8 பர்சனுக்கு அந்த 8 ஸ்வீட்ஸாக கொடுக்கணும். ஆனால் கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்லேயே உங்களுக்கு லார்ஜஸ்டான ஸ்வீட் வந்து எப்போவுமே அந்த வயசு வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது எங்கே இருக்கிறதான் போகுமா. ஆனால் இன்னொரு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த லார்ஜஸ்ட்டாக இருக்கிற ஸ்வீட் மட்டும் ஒரு ஆளுக்கு அந்த எங்கர் பர்சனும் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜஸ்ட் ஸ்வீட் அது வந்து எப்போதுமே யாருக்கு போகும், எங்கர் பர்சனுக்கு தான் போகும், எங்கர் பர்சன். ஸோ இப்படி எங்கள் லார்ஜஸ்ட் ஸ்வீட் வந்து எங்கர் பர்சன் போச்சுன்னா, அப்போ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே நீங்கள் பண்ண முடியாது. ஸ்வீட் வந்து லார்ஜஸ்ட் ஸ்வீட் வந்து கண்டிப்பாக எங்கர் பர்சனுக்கு தான் போகும் அப்படிங்கிறப்ப, இங்கே இருக்கிற வே எவ்வளோ வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த லார்ஜஸ்ட் ஸ்வீட் வந்து நீங்கள் எல்டர் பர்சன் கொடுக்க முடியாது. இது வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்வீட்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் எங்கர் பர்சன் கொடுக்க முடியாது. ஸோ எந்த ஒரு மாற்றமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதில் வந்து இருக்கிறவே ஒன்லி ஒன் வே. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குன்னா 7 ஸ்வீட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒன்று போக ரிமைனிங் 7 ஸ்வீட்ஸ் இருக்கும். அது எத்தனை பேர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக 7 பேருக்கும் கொடுத்தே ஆகணும். ஸோ ரிமைனிங் 7 பர்சன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதான் குவஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, ஈச் ஒன் ஆஃப் தம் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு கிடச்சே ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 ஸ்வீட். அது எவ்வளோ பேர் கொடுக்கணும்னா 7 பர்சன் கொடுக்கணும். ஸோ 7 பெர்மிட்டேஷன் 7, அப்போ 7 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ இப்போ டூகெதராக மொத்தமாக டோட்டல் வேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டோட்டல் வேஸ் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் × 1. அப்போ 7 ஃபேக்டோரியல் பண்ணோம்னா 1 × 7, 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 அப்படி பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கிறது வந்து 5040. ஸோ டோட்டல் ஆன்சர் 5040. ஆப்ஷன் கொடுத்துருக்கு வந்து 17 செம்ல ஆப்ஷன் பி. ஸோ என்ன சொல்கிறாங்க, 8 ஸ்வீட்டு மொத்தமாக 8 ஸ்வீட் இருக்குது, 8 பேருக்கு கொடுக்கணும். அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். ஓகேவா, அதில் எப்போவுமே அந்த லார்ஜஸ்ட் ஸ்வீட் வந்து எங்கர் பர்சனுக்குலாம் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஸ்வீட் வந்து எங்கர் பர்சன் போச்சுன்னா, ஸோ அதில் நம்ம என்ன மாற்றமே பண்ண முடியாது, அப்போ வந்து ஒன் வே தான் இருக்குது அதில். அதே மாதிரி இந்த ஒன் போக ஒரு பர்சன் ஒரு ஸ்வீட் போக ரிமைனிங் வந்து 7 ஸ்வீட்ஸ் இருக்குது, 7 பர்சன் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஈச் ஒன் ஆஃப் தம் கெட் ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக ஒரு ஆள் கிடைச்சே ஆகணும் அப்படின்னா 7 பெர்மிஷன் 7 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 7 ஃபேக்டோரியல் × 1 5040. ஸோ மொத்தமாக ஆன்சர் வந்து 5040 ஆப்ஷன் பி. சம் நம்பர் 18 ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன் விச் த லெட்டர் ஆஃப் அ வேர்ட் மண்டே பி அரேஞ்ச்டு ஸோ தட் த வேர்ட் தஸ் ஃபார்ம்டு பிகின் வித் எம் அண்ட் டு நாட் என் வித் என். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மண்டேங்கிற வேர்டு வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம், லெட்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம். அப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பாக எம்மில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிகிறது கண்டிப்பாக எண்ணில் முடியக்கூடாது. வேறு என்ன லெட்டரில் வேணாலும் முடியலாம், ஆனால் எண்ணில் முடியக்கூடாது. ஸோ எம்மில் ஆரம்பிக்கணும். இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து எண்டிங். ஸ்டார்டிங் வந்து கண்டிப்பாக எம்மில் தான் இருக்கணும், ஆனால் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எண்ணில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ எண்ணில் இருக்கக்கூடாதுன்னா, ஸோ ரிமைனிங் என்னென்ன வேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ODAY இதில் என்ன லெட்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எண்ணில் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் எம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ எம் கண்டிப்பாக இருக்கணும்னா இங்கே உள்ள வேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வே. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ கடைசியில் பாருங்களேன், கடைசியில் 4 இருக்குது. ஸோ 4 லெட்டரை இந்த ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பெர்மிடேஷன் 1. ஸோ இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 4 லெட்டர் இருக்குது ஒரு இடம், இந்த 4 லெட்டர் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணோம். ஸோ 4 பெர்மிடேஷன் 1. ஸோ ரிமைனிங் இதை பாருங்கள், ரிமைனிங் வந்து 4 பிளேசஸ் இருக்குது நம்மள்ட்ட. மொத்தமாக அந்த 4 லெட்டரில் என்ன லெட்டர் வேணாலும் இங்கே வரலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த 4 லெட்டரில் என்ன லெட்டர் வேணாலும் வரலாம். எம்மு வரக்கூடாது, எம்மு வராது கண்டிப்பாக, ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து 4. இப்போ எம்மு வந்து ஸ்டார்டிங்கில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மள்ட்ட 4 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த 4 லெட்டர்ஸில் இந்த 4 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணோம். அப்போ இங்கே உள்ளது வந்து 4 பெர்மிடேஷன் 4, அப்போ 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ இப்போ எல்லாம் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க டோட்டல் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து 1 × 4 ஃபேக்டோரியல் × 4. இது வந்து 4 வந்தோம்னா இது வந்து 4. ஸோ இது வந்து கண்டுபிடிச்சோம்னா இது 4 ஃபேக்டோரியல் வந்து 24 × 4. ஸோ 24 × 4 96. இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க,
மண்டேன்னு வேர்டு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் லெட்டர் வைஸாக, ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பாக எம்மில் இருக்கணும், முடிகிறது வந்து கண்டிப்பாக எண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்மில் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இருக்கணும்னா இங்கே இருக்கிற வே வந்து ஒன்லி ஒன் வே. அதே மாதிரி ரிமைனிங் வந்து ஃபோர் இடம், நாலு இடம் இருக்குது ரிமைனிங், அதில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற எந்த வேர்டு வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற வந்து ஃபோர் வேர்ட்ஸ் ரிமைனிங் இருக்கிறத அரேஞ்ச் பண்ணணும், எம்மில் எம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா, மொத்தமாக வந்து சிக்ஸ் வேர்ட்ஸு, அதில் எண்டிங்கில் ஒரு வேர்டு போயிடும், ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்டு போயிடும், அப்போ ரிமைனிங் இருக்குது ஃபோர் வேர்டு தான். அப்போ அந்த ஃபோர் வேர்டுக்குள்ளே நம்ம ஃபோர் பி ஃபோர், அப்போ ஃபோர் வேர்டில் ஃபோர் நாலு நாலு இடத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ணோம், அப்போ ஃபோர் பி ஃபோர், இப்போ ஃபோர் ஃபேக்டோரியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு கண்டிப்பாக வரக்கூடாது, ஸோ எம்மும் வராது, எம் வந்து ஸ்டார்டிங்கில் போயிடும், ஸோ எண்ணு இருக்காது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஓடிஏஒய், இதில் வந்து என்ன என்ன லெட்ரு வேணாலும் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ஃபோரில் என்ன லெட்ரு வேணாலும். அப்போ ஃபோர் ஃபோர் லெட்டர்ஸும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறோம், ஸோ ஃபோர் பி ஒன் சிக்வல் டு ஃபோர். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் கண்டுபிடிக்கணும், ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் நைன்டி சிக்ஸ். ஸோ எயிட்டீன்த் சமக்கு ஆப்ஷன் சி.